வணக்கம் மாணவர்களே, இந்த 11ஆம் வகுப்பு ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்தில் என்னென்னலாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸாக இருக்கும்? நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம், நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம். சார், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு தரேன். சார், இதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் படித்த கொஸ்டின்ஸோடு சேர்த்து இதையும் நல்லா ரெஃபர் பண்ணிங்க. சார், ஒன்று 2 மார்க்கில் ஒன்று, செபாட்டியஸ் அண்டர்சன்ஸ் வினை தருக. 2, கார்பாக்சில் நீக்கு வினை என்றால் என்ன? அதாவது என்னென்ன கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ரிமூவ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம். சோடியம் அசிட்டேட்டோட சோடா சுண்ணாம்பு சேர்க்குறோம் இல்லையா, அந்த வினையை நீங்கள் சொல்லலாம். கார்பாக்சில் நீக்கு வினை என்றால் என்ன? அடுத்தது கோல்ஃப் மின்னார் பகுப்பு வினை தருக. அடுத்தது இந்த பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உட்சி வினை அது. உட்சி வினை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது 5வது கொஸ்டின், குளோரோ புரோப்பேனை எவ்வாறு புரோப்பேனாக மாற்றலாம்? மாணவர்களே, இந்த முதல் 5 கொஸ்டின்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸே கிடைச்சிச்சு. என்னென்னா, அல்கேன்களை எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த முதல் 5 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது ஒரு 5 மார்க்காகவே உங்களுக்கு கிடச்சிருச்சு கையில். ரைட். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து அல்கேன்களை எவ்வாறு தயாரிக்கலாம்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் செபாட்டியஸ் அண்டர்சன்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம், கார்பாக்சில் நீக்கல் வினை சொல்லலாம், அப்புறம் கோல்ஃப் மின்னார் பகுப்பு வினை, அப்புறம் உட்ஸ் வினை, அப்புறம் குளோரோ புரோப்பேனை எவ்வாறு புரோப்பேனாக மாற்றலாம். இந்த 5 வினையும் சேர்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கிடச்சிருச்சு, சரிங்களா? சரி, இப்போ 6வது கொஸ்டின் சொல்கிறேன், கிரிக்னாட் காரணி என்றால் என்ன, எவ்வாறு தயாரிக்கலாம், சரிங்களா? 7வது கொஸ்டின், அரோமேட்டிக் சேர்மமாக்கல் என்றால் என்ன? 8வது கொஸ்டின், காற்றில்லா வெப்பமூட்டல் என்றால் என்ன, அதோட வினை தருக. 9வது கொஸ்டின், அல்கேன்களின் பயன்கள் தருக. அதாவது அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள், சரி இதை மூணுத்தோட பயன்களும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது அல்கீன்களின் பொதுவான தயாரிப்பு முறை, அதாவது கொஸ்டின் நம்பர் 10 வந்து அல்கீன்களின் பொதுவான தயாரிப்பு முறை 3 தருக அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸில் நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 11 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைவுறா சேர்மங்களை கண்டறியும் சோதனை ஒன்றை தருக. நிறைவுறா சேர்மங்கள் அது வந்து கண்டறியக்கூடிய ஒரு சோதனை ஒன்று. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 வந்து அல்கீன்களோட வேதிப்பண்புகள். சரி, இதை ஒரு 5 வேதிப்பண்புகள் நல்லா பார்த்துங்க, அல்கீன்களோட வேதிப்பண்புகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 வந்து மார்கோனிகா விதி வந்து உதாரணத்துடன் தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 13வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் பாருங்க மாணவர்களே, பெராக்சைடு விளைவு என்றால் என்ன, உதாரணம் தருக. இது வந்து மார்கோனி எதிர் மார்கோனிகா விதியை நம்ம சொல்லலாம். அந்த எதிர் மார்கோனிகா விதி தான் வந்து பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பெராக்சைடு விளைவு, சரிங்களா? அடுத்தது பலபடியாக்கல் வினையை உதாரணத்துடன் விளக்குக. சரி, இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, பலபடியாக்கல் வினை, சரிங்களா, பாலிமரைசேஷன். அடுத்தது 5 மார்க்ஸில் ஒரு 4 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், என் பியூட்டேனின் வச அமைப்புகளை தருக, சரிங்களா? அடுத்தது 17வது கொஸ்டின், ஸோ 1, அல்கீன்களோட பயன்கள் தருக. 2வது வந்து ஓசன் ஏற்றம் என்றால் என்ன, நீங்கள் அல்கீன்களை வச்சு செய்யலாம், அல்கைன்களை வச்சு செய்யலாம், இல்லை ரெண்டுத்துமே சேர்த்து கூட எழுதுங்க, ஓசன் ஏற்றம். அடுத்து 18வது கொஸ்டின், அல்கைன்களோட வேதிப்பண்புகள் தருக, அல்கைன்களின் வேதிப்பண்புகளை தருக. 19வது கொஸ்டின், இந்த வடிவ மாற்றியத்தில் சிஸ் டிரான்ஸ் மாற்றியம் பற்றி கூறுக, சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸோட சொல்லிடணும்.